என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்ப்போம். இன்னைக்கு வேலை ஆள் கூட வரல, நான் தான் பாத்திரம்லாம் தேய்க்கணும், வாசல்லாம் பெருக்கணும். இன்னைக்கு வாசல்லாம் பெருக்கிடுவோம். என்னங்கடா சூனா வேலைக்கே வரல, ஜாமா காலிலேருந்தே கிடக்கு நடக்காதுக்கே. எங்க குழுவுக்கு போறான்னு வரவே இல்லை, நம்மளே செய்யணும். இங்க தெளிச்சாச்சு, வாங்க வாசலுக்கு போய் தெளிச்சுட்டு வந்தேன். என்ன டீ குடிச்சாவதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, டீ சாப்பிட்டு தெம்பா நடு நடுங்க, மணி ஆயிட்டு. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுகுணா நல்ல தண்ணியில நல்லா கழுவு, ஒரு தடவை பிசு பிசுன்னு இருக்கு ஜாமா. ஆடிக்கிட பழச்சுன்னு இருக்கு, அதே அடிக்கிடு. ஜாமெல்லாம் இப்போ கழுவியாச்சு, இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போகணும். தூக்கி கொண்டே அங்க உள்ள வச்சிருச்சி. நல்ல மழை சுகுணா, அதுல காத்து அடிச்சதுலதான் அப்படியே நிறைய குப்பை கொட்டிட்டு, தழையெல்லாம் கொட்டி அது தண்ணி போற இடம் வேற அடைச்சுக்குதா, தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு. அதனாலதான் சரி கூட்டிடுவோம். இல்லைங்க எப்படி நைட்டு மழை வரும்னு நினைக்கிறோம். இப்போ வெளியில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், மாலை நேர வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே இப்போ நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, சரி சுரைக்காய் ஒன்று இருந்தது, சரி கொஞ்சமாக அரிசியும் ஊற வச்சேன், சரி சுரைக்காயே செஞ்சிருவோம் சுரைக்காடையே அப்படின்ட்டு கொஞ்சமாக அரிசியும் ஊற வச்சாச்சு. சும்மா ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி ஊற வச்சுட்டு, அது கொஞ்சம் பருப்பு சேர்த்து அரைச்சி அடைச்சுட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டானுட்டு. கொஞ்சமாக தோரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கலந்து ஊற வச்சுட்டா அதையும். சொரக்காய் வந்து நல்லா பிஞ்சியா இருந்தது, சரி காய் செய்வோம் கூட்டு மாதிரின்னு நினைச்சேன், சரி அப்புறம் அடையா செஞ்சிருவோம் நல்லா இருக்கும், பிஞ்சு சொரக்காய் தான் அடைக்கு சூப்பரா இருக்கும். அதனால இந்த சொரக்காய் எல்லாம் நல்லா சீவிட்டு இப்ப நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ண போறோம். இந்த பக்கம் டீ போட்டாச்சு,
இப்ப சொர்க்காய் அரைஞ்சி தோலை சீவிடுவோம். எப்பயுமே நான் அருவாமனையில தான் அறிவேன். அதுதான் ஈஸியா இருக்கும். எனக்கு அருவாமனையில அறியறது தான் நல்ல ஈஸியா இருக்கும். நல்ல பிஞ்சியா இருக்கு பாருங்க. அடைக்கி சுகுணா ரெண்டு கொத்து போட்டோம்னு வச்சுக்க நல்லா இருக்கும். அந்த அடையில வந்து ரெண்டு கொத்து உருவிட்டு சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும். அடைக்கு அடைய வந்து எப்படி ஊத்துவீங்க? அடையாளம் தட்டப்பட்டேன் அப்படியே கெட்டியா மாவு அரைச்சி அழகாவும் இருக்கு. பாக்க கீரை நல்லா இருக்கா பாத்திரமா அரைக்காயா இருக்கிற நானு பாருங்க. வீராங்க மேல இருந்து உரிக்கிறாங்க பாரு. சொரக்கா நல்லா பிஞ்சியா வாங்கிட்டு வந்தாங்க. சரி சொரக்காட செய்யலான்னுதான். தேங்காய் இல்லை, சரியதான் மரத்தில் பறிச்சா அதில் காயே ரொம்ப இல்லை. மரணா குடஞ்சி குடஞ்சி இது போகிறோம் போ. இத்தே பெரிய காய்க்கு இத்தனை ஓட்டு படி. ஆனால் தேங்காய் வந்து சின்னதாக வாங்கணுமா, மாங்காய் வந்து பெருசாக வாங்கணுமா. அது எதுக்குன்னா சின்னதாக இருந்தாலும் இந்த தேங்காய் வந்து எல்லாம் அடர்த்தியாக இருக்கும் உள்ள. அது பேர் சொல்லுவாங்க பழமொழி. தேங்காய் உடச்சாச்சு பாருங்க. தேங்காய் சின்னதாக இருந்தாலும் பூ அடர்த்தியாக இருக்கு. எங்க முக்கால் காய்க்கிறதுக்கு ஒட்டப்பட மாட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் திருவி எடுத்தாச்சு. சா இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே பேத்து பேத்துக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் அப்படியே சட்னிக்கு அரைச்சிக்கிட்டு உதிரியா உள்ளதெல்லாம் அடக்கி போட்டுக்க வேண்டியதான். இந்த மாவை அரைக்கிறதுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு அந்த மிளகாய் சேர்த்துக்குங்க. அதோட வாசனைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி விட்டுட்டு இப்போ வந்து இந்த அரிசி பருப்பு சொரைக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இது நீங்கள் கொடக்கல்ல போட்டு ஆட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது கொடக்கல்ல ஆட்டோன்னு பார்த்தா பொழுது போயிட்டுது. அதனால் மிக்சியில் தான் போட்டு ஆட்ட போகிறோம். அடைக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறேன். அடைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த சொரக்காடை உரப்படை எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கீரையை உருவிடுவோம். நல்லா இப்படி பசுமையாக இருக்குது, கொழுந்தாக இருக்கு. அப்படியே போட்டுடலாம் நம்ம. கீரையை அலசிட்டு தான் உருவுறேன். உருவுறதுக்கு முன்னாடி அலசிடுங்க, உருவிட்டு அலசாதீங்க. மொத்தமாக தேங்காய் சட்னிக்கு 4 பச்சை மிளகாய போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டுப்போம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, நிறையா போட வேண்டியல. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம். தேங்காய் சட்னியாக இருக்கும்போது 2 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன சின்ன வெங்காயம் எல்லாம் நாங்கள்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. இது 2 இருந்தது போட்டிருக்கேன். அடைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொரைக்காய் பருப்பு அரிசி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு.
นี่กอดกันเลยปวดตาตัวอ่างกันเต็มละมาอาสูปาร์อาร์คนนั้นได้กินอะไรนะกอดกันเลยนะปวดตาอะไรกินอันพัตตาอาดูปวดดูไปตุปีริตไปตุปาร์ว่าเลยปาร์ว่าเลยนี่ดูน่ารักน่ารักอันนั้นอุปกรณ์เสียตุกิงแกน่ะอุปเสียตุกละอาร์คิมบอดีอุปเอคนชั่วมาแต่งงานเสียตุกิงแกกระเบื้องเปล่าเราเรียนดูน้ำมันเด็กคลี่เสร็จอาปัตตานาร์คงอาศนิยะเรื่องไงสินะไงน้ำปอนปัตตาคนชั่วนาร์ดิดเสียปัตตาดิเนี่ยเปรียงไงเด็กขัดปนิปอดตานาร์คมาเด้นาร์คนาร์คมือแกกี่เลเวลไงสูปาร์ละแล้วปัจจุบันนี่มือแกกี่เลเวลแล้วเนี่ยน้ำปอนดิเกะก็ต้องไปเจอปอลล่ามาปอลล่าปอลล่าอาดีปอดาชิปอดกาลักไงஆறலாம் கரெக்டா இருக்கும் வேணும்னா அது கொஞ்சம் போட்டு பாத்துட்டு கரெக்டா தான் சொர்க்கா கூட்டு தாங்க செய்வேன்னு பார்த்தேன் அப்புறமா சரி நைட்டு டிஃபனுக்கு ரெடி ஆகிடும் பாதி சொர்க்கா அதுக்கு போட்டுக்கிட்டா பாதி நாளைக்கு கூட்டு செய்யலாம்னு வச்சுட்டோம் அடைய சூப்பரா தான் இருக்கும் அதான் நல்லா இருக்கும் அடை ஊத்திடுவோமா எல்லாம் சேர்த்துட்டேன் எல்லாம் பாக்கி சேர்த்து வைக்கிறேன் போறோம் போறோம் இதுக்கு மேல சேர்த்தா சரியா வராது அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டுக்க வேண்டியதான் சோம்பெல்லாம் போட்டுட்டேன் சோம்பு மிளகாய் எல்லாம் போட்டாச்சு வேணும்னா ரெண்டு பூண்டு கூட அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துப்பாங்க அது பூண்டு வாசனை சில பேருக்கு பிடிக்காது அதனால நான் சேர்க்கல அவ்வளோதான் தேய்ச்சி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கோம் மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன் ரொம்ப உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னு கொஞ்சமாக தான் தெளிச்சு விட்ருக்கேன் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து செஞ்சால் நல்லா முறுமுறு நல்லாவும் இருக்கும் ஆனால் சொரக்காய் அடை வந்து கொஞ்சம் வலுவிழுப்பு தன்மை இருக்கும் அதுக்காக ஒரப்படை மாதிரி இல்லைங்காதீங்க சொரக்காய் அடை அப்படி தான் இருக்கும் இது நல்லா அப்படியே வேகட்டும் அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இது சுகுனா தோசைக்கல்ல போய் விளக்குறேன்னு ஒரே முட்டை தேய் தேய்னு தேய்ச்சி ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டாங்க தோசைக்கல்ல ஒன்றும் ஓட்ட வழி இல்லை நல்லா ரவுண்டா ஊத்திட்டோம் உங்களுக்கு பாருங்க ரெண்டு கொஞ்சம் பிச்சு போயிருக்குது இது நல்லா ரவுண்டா இருக்கு பாருங்களா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுதான் பிஞ்சு போச்சு ரெண்டு அரை பிஞ்சுக்கு சில்லுங்க அது தோசைக்கல்ல கழுவுறதுனால வரவே இல்லை ஒரு ரெண்டு அரை பிச்சு பிச்சுட்டு போயிட்டுது இது நல்லா முழுசா எல்லாம் எடுத்துட்டோம் கிண்மை கிண்ண அல்லேந்து தோசைக்கல்ல கழுவாரு சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி அருமையா இருக்கும் தேங்காய் சட்னிக்கும் அந்த சொரக்காய் அடைக்கும் சூப்பரா இருக்கும் சொரக்காயில கூட சட்னி செய்வாங்க அதை இன்னொரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன் சாப்பிடுறீங்களா நீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ